ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நம்ம மைம் கோபியானனோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாக ஆரம்பிச்சுது. அவருமே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், எஸ் என்னோடய தாயார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் கூட அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியா வைரலாக ஆரம்பிச்சது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைம் கோபியோட அம்மா மைம் கோபி அண்ணங்கிட்ட கடைசியாக பேசின ஒரு சில ஆறுதல் வார்த்தைகள் வாய்ஸ் நோட்ஸ்லாம் இப்போ வந்து சோஷியல் மீடியா வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்கிறவாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எப்பயுமே வந்து ஷூட்டிங் பிஸியாலேயோ சம்திங் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலையோ வந்து பங்கேற்றுக்கிட்டே இருக்க ஆள் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது ஊர்களில் தான் இருப்பாராம். அவரோட தாயாரை விட்டு எப்பவுமே வந்து பிரிஞ்சு தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. அவங்களையே அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஏதோ சம்திங் நம்ம உடம்புல சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து அவங்க பையனுக்கு நிறைய வந்து வாய்ஸ் நோட்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க, நிறைய ஃபோன் பண்ணிலாம் பேசி அவங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதில் என்ன பதிவிட்டுருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களோட வளர்ச்சி அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா வந்து நீ ஆரம்பத்தில் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்துமே இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கிறதும் இப்போ உன்னோட இருக்க வளர்ச்சியும் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. இதை நீ இப்படியே நிறுத்திடக்கூடாது. நீ கண்டிப்பாக நீ கற்றுக்கிட்ட விஷயத்தையும் சரி, இல்லை நீ வந்து நிறைய கற்றுக்க போகிற விஷயத்தையும் சரி, இது வரைக்கும் நீ பார்த்த அனுபவத்தை எல்லாத்தையுமே இளம் வயதினருக்காக வந்துட்டுருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து ஒரு அப்ராணியாக இருக்க, ரொம்பவே ஏமாலியாக ஆகிடக்கூடாது. உன்னை யாரும் வந்து ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கெலாம் வழி விட்டு நீ இருக்காத. நீ எப்பயுமே வந்து உன்னோட சிறப்பு அம்சத்தை நீ வந்து எப்பயுமே பிரதிபலிச்சிட்டே இரு. ஸோ யார்கிட்டையும் நீ வந்து அடிமையாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. மைம் கோபி அண்ணனை கூட வந்து ரீசெண்டாக வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து அவங்க அம்மா பற்றி பேசியிருந்தாங்க. என்னோட அம்மா அப்படின்னு ஒருத்தங்க இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன், இப்போ நான் அவங்ககிட்ட இன்டர்வியூ கொடுத்துருக்கவே மாட்டேன், படத்தில் நடிச்சிருக்கவே மாட்டேன், ஏன் மைம் கோபின்னு ஒருத்தன் உருவாகியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா என்னை பெற்றெடுத்த தாயால் மட்டும்தான் நான் வந்து இந்த பூமிக்கே வந்தேன், அவங்களுக்கு நான் பெரிய நன்றி கடன்பட்டிருக்கேன், தாய் இல்லாத ஊர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இந்த விஷயங்கள் சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் திரைப்படம் செப்டம்பர் 5 வரதா போது எல்லாரும் டைம் மிஷின் ஆன் பண்ணி செப்டம்பர் 5 டேரெக்டாக போயிடுவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து கியூரியாசிட்டி கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக வந்து படம் எடுத்ததும் எடுத்தாங்க, போய் தேட்டரில் பார்ப்போம்னு பார்த்தா மொத்தத்தையும் எடுத்து யூடியூப் இன்டர்வியூலே போட்டுருவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு மொத்த சீக்கிரட்டையும் போட்டு உடச்சிட்டாங்க நம்மளோட பிரேம்ஜி அண்ட் நம்மளோட வெங்கட் பிரபு அண்ணன். கிட்டத்தட்ட வந்து பிரேம்ஜி அவர்கள் ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய சீக்கிரட்டை போட்டு உடச்சிட்டார். அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தில் கண்டிப்பாக வந்து விஜய் சார் கார் ஓட்டுவார் தானே? ஆமாம், ஓட்டுவார். அவர் நம்பர் பிளேட் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026, எஸ், அதாவது CM 2026 நாங்கள் போட்டிருக்கோம். எதனை குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 எலெக்ஷனில் அவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது சிஎம்மா அவர் வந்து வருவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு முன்கூட்டியே கணிச்சு அதை வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.